ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். வாச்சாத்தி சம்பவம் பொறுத்த அளவுக்கு என்னன்னா, காட்டுக்குள்ள காடு வந்து அவங்களோடது. இவன் வெளியில பறிச்சு எழுதி வேலைக்கு சேர்ந்துட்டு உள்ள போய் அங்கே காலங்காலமா வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, இவர்கள் என்ன பண்றான்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கொடூரமான ஆயுதங்களை கையில் எடுக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சிலர் தாக்கப்படுகிறாங்க. ஒரு 300 பேர்கிட்ட கூட்டமாக போகிறாங்க. 300 பேர்னா எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் உள்ளே போடுறாங்க. ஆச்சு அப்படி ஆச்சு, நம்ம புரட்சி தலைவி தெய்வத்தாய் ஆச்சுன்றாங்க. சின்ன அப்படின்னமாக்கி துரத்துறாங்க. துரத்துறதுல அந்த ஆம்பளைங்க பூரா தெரிச்சு காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. ஏன்னா பொம்பளைங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உள்ளே ஓடிடுறாங்கல்லாம். உள்ளே ஓடினதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பொம்பளைங்களை கூட பிரிக்கிறாங்க. 40 வயசுக்கு மேலே, 20 வயசு கீழே பெண்கள், இந்த மாதிரிலாம் தரம் பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 20 வயது கீழே 13 வயசு 14 வயசுலேருந்து 20 வயது பெண்களை கூட அப்படியே வந்து ஒரு 18 பெண்களை வந்து தனியாக பிரித்து கொடுக்குறாங்க. அதை பற்றி இவர்களுக்கு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ண அவளை கொடுமை பண்ணியிருக்கான்னு சொல்லி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் வேண்டாச்சு ஏமாற்றி அந்த கேஸை உடச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. நல்ல வேலை சிபிஐ என்கொயரி போனதுனால அது வந்து அது நீதிமன்றத்தில் வந்து அது இவ்வளோ நாள் இழுத்தடிச்சு 2011 அப்பீலுக்கு வந்து இப்போ வந்துருக்கு தீர்ப்பு. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்த விவகாரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது. அவர்கள் தான் போய் அலைஞ்சி மலைக்கு போய் வந்து கேஸை நடத்தி இது பண்ணி இன்றைக்கி இந்த 30 வருஷம் கழிச்சினாலும் இந்த ஒரு நீதி கிடைத்திருக்கிறது அப்படின்னா, அதுக்கு வந்து அவர்கள் ஒரு முக்கிய ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜெர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் நம்மளோட இருக்காங்க, பேசலாம். சார் வணக்கம். சார், வாச்சாத்தியோட தீர்ப்பு வெளியானதும் அந்த ஊர் மக்கள் வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கிறாங்க. அண்ட் அந்த 18 பெண்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து 10 லட்சம் தலா வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க சார். இந்த வாச்சாத்தி கிராமத்தில் என்ன நடந்தது, இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன சார்? வாச்சாத்தி சம்பவம் பொறுத்த அளவுக்கு என்னென்னா, காட்டுக்குள்ள காடு வந்து அவங்களோடது, அதாவது ஆதிவாசி மக்களோடது தான் காடு, சரியா? அதுதான் ஷெடியூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவர்கள் வந்து வனம் சார்ந்த வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. அங்கே இருக்கிற மிருகங்களை வேட்டையாடுறதும், அங்கே உள்ள குச்சிகளை பிறகி சமையல் பண்ணுறதும், அங்கே உள்ள பழங்களை பறித்து சாப்பிட்றது, அங்கே விளையக்கூடிய மூலிகைகளை வந்து மருந்தாக பயன்படுத்துறது, இதுதான் வந்து பேசிக்காக அவரோட மைண்ட் செட்டு வாழ்வியல் முறை 1000 ஆண்டுகளாக, சரியா? அப்படி இருக்கும்போது என்னன்னா, சட்டங்கள்லாம் மாறுது. சுதந்திரத்துக்கு அப்புறம் சட்டங்கள் மாறுது. அதுக்கு முன்னாடி இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் பிரிட்டிஷ்காரனே போட்டான். போட்டால் கூட ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றவங்க வந்து பெரிய அளவில் மரம் நடுவாங்க. இப்போ டாப் ஸ்லிப்லலாம் பார்த்தீங்கன்னா, பூரா மரத்தையும் வெட்டி ஒரு 100 வருஷம் 150 வருஷம் விளைந்த மரங்களை பூரா வெட்டி பிரிட்டன் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதே அளவிலான மரங்களை நட்டு வச்சாங்க. அதுதான் ஃபாரஸ்டோட வேலையாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சோம்னா, வேட்டை தடுப்பு வந்துச்சு 1950s 1960s. அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பண்ணையார்கள், அந்த மிராசுதார்கள் இவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஆட்களுடைய வீரம் என்னென்னா, புளியை சுட்டு அந்த புளி தோலை வீட்டில் வச்சுருக்கிறது, மான் மண்டையை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருப்பான், எருமை தலையை வச்சுருப்பான் பாடம் பண்ணி. இது ஒரு காலகட்டம், அது ஒரு கௌரவத்தின் சின்னம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, சத்யராஜ் படத்தில், சரத்குமார் படத்தில் 2 துப்பாக்கி இருக்கும். அப்படியே அந்த பொள்ளாச்சி இதுக்குள்ளே போனீங்கனால இப்படி கிராஸில் 2 துப்பாக்கி இருக்கும், ஒரு யானை மண்டை இருக்கும், ஏன்னா தேவனை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் இந்த யானை வேட்டை, புலி வேட்டை, இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக தடைகள் வருது, சட்டங்கள் வந்து வலுவாகுது. அதுக்கப்புறம் மரங்களை வெட்டக்கூடாதுன்ற சட்டங்கள் தீவிரமாக வருது. இது வந்த காலகட்டத்தை அப்படியே கொஞ்சமாக இருந்தாலும், அந்த காலகட்டத்தில் தான் 50s 60s மரம் வெட்டி விற்கிறது, தேக்கு மரங்களை வெட்டி விற்கிறது, பாக்கு மரத்தை வெட்டி விற்கிறது, சந்தன மரத்தை வெட்டி விற்கிறதுலாம் வந்து சாதாரணமாக இருந்தது. இப்போ தடை பண்ணி அதிகாரிகளை அதிகப்படுத்தி போட்டு டைட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. ஏன்னா எல்லா மரத்தையும் வெட்டிட்டு போயிடுவாங்க, பிரிட்டிஷ்காரங்க கூட வெட்டின மரத்தை வச்சுட்டு போனான். அப்போ அந்த மரத்தை பாதுகாக்கணும், அதுக்கு தான் இந்த அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஆனால் காலப்போக்கில் என்ன மாறுது அப்படின்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஒரு கொடூரமான டிபார்ட்மெண்ட்டாக மாறுது, சைக்கோக்களின் கூடாரமாக மாறுது. ஒரு காலகட்டத்தில், இப்போ இல்லை, என்ன ஆகுது அப்படின்னா, இவனுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால என்னன்னா, அதை அவன் வீடு மாதிரி நினச்சிட்டான்.
இவன் வெளியில் பரிச்சை எழுதி வேலைக்கு சேர்ந்துட்டு உள்ளே போய் அங்கே காலங்காலமாக வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவர்களை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கு பழக்கமே குச்சி பொறுக்கி சாப்பிட்றது தான், இல்லை எதையாக வெட்டுறது வைக்கிறது இதுதான் இருந்தான். அப்போ அவன் அவனை மாற்று மன ரீதியாக மாற்றுறதுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கேப் ஆகும். ஸோ அதோட எண்டு தான் இந்த சம்பவம் நடந்தது. இப்போ 90 அப்புறம் உலகம் வேறு ரூபத்துக்கு போகுது, டபிள்யூடிஓ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க, அதுக்கப்புறம் சிட்டிஸ் டெவலப் ஆகுது, ஃபினான்ஷியலாக எல்லாமே வேறு வேறு தொழில்கள் வருது, இப்போ நம்ம நாடு பெருசாக வளர்ந்துருச்சு, நம்ம ஸ்டேட்டும் பெருசாக வளர்ந்துருச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புன்றதே இருக்காது. பேங்க் வேலை அதுன்னா எத்தனை சொற்ப பேர், 2 கோடி மக்கள் இருக்கான் அப்படின்னா அவனுக்கெல்லாம் எவனுக்குமே வாய்ப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரவர்கள் அவரவர்கள் ஊரில் இருக்க விவசாயம் அவர் சார்ந்த குளம் சார்ந்த சொல்லி தொழிலை பண்ணிவிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு தான் இருந்த காலகட்டங்கள் 90 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அப்படியே மைக்ரேட் ஆகி படித்து 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 எல்லா இடத்துக்கும் வந்தாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு வேறு தொழில் தெரியாது தெரியாது, சட்டங்கள் கடுமையாக்கப்படுது. ஆனால் அதை வந்து சைக்காலஜிக்கலாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதை விட்டுட்டு இவர்கள் என்ன பண்ணுறான்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கொடூரமான ஆயுதங்களை கையில் எடுக்கிறான். எனக்கு அதிகாரம் வந்துடுச்சு, நான் தான் நான் வச்சதான் சட்டம் காட்டில், நீ எதுக்கு அங்கே போனேன், நீ எதுக்கு அந்த மரத்தை வெட்டின, எதுக்கு சந்தனத்தை வெட்டின அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதை வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றி அடுத்த ஜென்ரேஷனை மாற்றணும். அப்படி இல்லாமல் இந்த ஆதிக்க திமுறையில் பண்ணுறது அவன் பழக்கத்தில் அதை பண்ணுறது வெட்டுறது. ஏன்னா அவங்க அப்பா அதான் வெட்டிகிட்டு இருந்திருப்பான், இவன் சின்ன பிள்ளையிலேருந்து மரம் வெட்டி ஏதோ சந்தனத்தை விற்றுட்டு இருந்திருப்பான், இதையே அவனை பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல பெரிய அளவில் சந்தன மரங்கள் இருக்கிறதா தகவல் வருது, அது தொடர்பான தகராறுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு 20 பேர் தான் இருப்பான், ஒரு 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 ரீசனுக்கே பார்த்திங்கன்னா 20-30 பேர் தான் இருப்பாங்க ஒரு ஒரு ஆஃபீஸில் அப்படின்னு வச்சுங்களேன், 10 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காவல்துறையும் பெரிய படையெல்லாம் இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த போராட்டத்தின் போதெல்லாம் டக்கு டக்குன்னு ஏஆர் வேன் வந்து நிற்கும், ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் அது வந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னு வேனில் ஏறி உட்காந்துருவாங்க சாயந்தரம் வரைக்கும், எங்கே கால் வருதோ அங்கே போய் அந்த வண்டியை நிறுத்திட்டு பாதுகாப்பு கொடுக்குறதோ இல்லை திடீர் தடி அடி திடீர் அடிச்சு விரட்டுறது இந்த வேலையை பார்த்துட்டு திருப்பி அவங்க கேம்புக்கு திரும்பிடுவாங்க. இப்படி தான் போலீஸ் மொத்தமாக இருக்குமே தவிர, ஸ்டேஷனில் 10 போலீஸ் இருந்தாலே பெருசு. அந்த காலகட்டங்கள் ஒரு பார் ஆஃபீஸ் இருப்பார், ஒரு ரைட்டர் இருப்பார், ஒரு எஸ்ஐ இருப்பார், ஒரு 2 க்ரைம் ஏட் இருப்பாங்க, இந்த மாதிரி தான் ஏட் இருப்பார், 2 பிசி இருப்பார், மொத்தத்துக்கே ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க அந்த காலகட்டம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சிலர் தாக்கப்படுகிறார்கள். அங்கே போனோடனே ஊர்க்காரன் வந்து அவன் ஆளை, இவங்க 4 பேர் போனால் இவள்கிட்ட அப்போ துப்பாக்கியும் கிடையாது பெருசு அளவில் கிடையாது. அப்போ இந்த தகராறு வந்த உடனே இப்போ இது பண்ணுறாங்க, மரத்தை கடத்தி வச்சுருக்கான்னு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, காவல்துறை மற்றும் நிர்வாகத்துறை தாசில்தார் இந்த மாதிரி இவர்கள் துணையோடு எல்லாம் பெரிய பிளான் பண்ணுறாங்க. வாச்சாதி கிராமத்தில் இந்த மாதிரி தொடர்ந்து மரங்களை கடத்தி விற்பதும் மரங்களை வெட்டி வைக்கிறதும் சந்திர மரத்தை வெட்டுறான் அப்படின்னா, அதற்கு வந்து என்னென்னா அதிகாரிகள் மட்டத்தில் இப்போ கலெக்டர் மட்டத்துலேயோ இல்லை வந்து இது எஸ்பி மட்டத்துலேயோ ஒரு பிளான் பண்ணி அவர்களை எப்படி மாற்றுவது, ஒரு மாற்று தொழில் இதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் போகணுமே தவிர, அதிகாரத்தையும் ஆயுதத்தையும் கையில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலை வரும். அது கூட ஒரு பக்கத்தில் இருக்கலாம், சட்டம் ஆயுதத்தை எடுத்துகிறோம், 2 பேர் சுட்டு செத்துட்டான், 4 பேர் கைகால் உடஞ்சிருச்சுன்றது கூட மக்கள் ஏற்றுக்குவான். ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அதிகாரத்தை கையில் வச்சுட்டு ஒரு 300 பேர்கிட்ட கூட்டமாக போகிறாங்க. 300 பேர்னால் எவ்வளோ பேர்னு பார்த்துங்க, அதில் ஃபாரஸ்ட் ஆட்கள் மட்டும், ஃபாரஸ்ட் கார்டு வாட்சரு அது இது லொட்டு லோஸுக்கு மட்டும் 100 பேருக்கு மேலே போகிறாங்க. அதிகாரிகள் 3 பேர் போகிறாங்க, ஐஎஃப்எஸ் அதிகாரிகள். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிர்வாகத்துறையில் இருக்க தாசில்தார் இந்த கும்பல் வேறு போகுது, இதுக்கப்புறம் போலீஸ் ஒரு 150 பேர். அப்போ எவ்வளோ பெரிய படையை இறக்கியிருப்பாங்க பாருங்கள். இறக்கி போனவங்க இவங்களுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காகவும், ஏன்னா இது காட்டுதுன்னா மரத்துக்கா, அதாவது மரத்தை வந்து மரத்தையும் மனிதனை தான் முதல்ல பாதுகாக்கணும், மனிதனுக்காக படைக்கப்பட்டது தான் மனித. நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இப்போ நாய் வளர்க்குறோம், நமக்காக படைக்கப்பட்டதுலேயே அதுக்கு ஒரு சாப்பாடை போட்டு அதை கட்டி வச்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு அதை கூட்டிகிட்டு அலையிறோம், அது இப்போ பிஸ்கெட்டை போடுறோம் இல்லைன்னா எங்கிட்ட வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போகிறோம், இப்படி தானே இருக்குது. மனிதர்களுக்கான இது இப்போ ஜூ இருக்குன்னா அது எதுக்காக, மனிதர்கள் இந்த புளியை பார்க்கட்டும், சிங்கத்தை பார்க்கட்டும், குழந்தைகள் பார்க்கட்டும், மனிதன் சார்ந்த வாழ்க்கை இது இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சராக கொன்றவும் கூடாது. அதே நேரத்தில் அதை வந்து அது வந்து நமக்கு அடிமைன்ற மாதிரி தானே மனிதனோட மனநிலை இருக்குது, அரசோட மனநிலையும் அப்படி தானே இருக்குது, இல்லைன்னா எப்படி ஜூ வைக்கும்,
மிருகத்துக்கு கூட காட்டில் விட்ட வேண்டியது நீ போனால் உள்ளே போய் பாரு, இல்லைன்னா உனக்கு பார்க்கணுமா, நீ சிங்கத்தை பார்த்து என்ன பண்ண போகிற அப்படி தானே கேட்கணும். அதை கூண்டில் அடைச்சி போட்டால் அதுக்கு என்னத்தையோ ஒன்று, இப்போ பழைய எலும்பு செத்த மாட்டுக்கறியெல்லாம் போட்டு வளர்க்குறாங்களே கவர்மெண்ட்டில், எதுக்குன்னா மனிதனுக்கு அது அடிமைன்ற மாதிரியும் மனிதன் பார்க்குற மாதிரியான ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க. வச்சுட்டு இருக்கும்போது இதே மாதிரி அப்போ வந்து என்ன பண்ணான்னா, இவன் அப்படி ரிவர்ஸில் போகிறான் ஃபாரஸ்ட்டுக்காரன். அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுறான்னா, மரத்துக்காக மனிதனுக்காக தான் மரம், ரைட்டா, ஆனால் அதை பாதுகாக்கணும், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது, சட்டம் தான் சொல்லுது. ஆனால் மரத்துக்காக இவன் மனிதனை போட்டு அடிக்கிறான்னா இவன் எவ்வளோ பெரிய காட்டு முன்னாடியாக இருப்பான் பாருங்கள், எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருப்பான் பாருங்கள் அந்த அதிகாரியெல்லாம். மரம் போனால் போயிட்டு போகிறா, வெட்டுறீங்க, பிடிச்சி உள்ளே போடு, பிடிச்சி உள்ளே போடு, கேஸை போடு, சட்டம் இருக்குன்னா சட்டத்தைப்படி நடங்க. நீ எதுக்கு, உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது, ஆயுதத்தை வைத்தும் அங்கே உள்ள பெண்களை வந்து சின்னாபண்ணமாக்குறதுக்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதுக்காக வந்து இவன் மனிதர்கள் மக்கள் கொடுக்குற வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு அதே மக்களை வந்து இவன் போட்டு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறான்னா எப்படி இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான சம்பவம் தான் இது. இவங்க போகிறாங்க 300 பேர் போய் என்ன பண்ணுறான்னா, ஆம்பளைங்களை பூரா அடி. யார் கேட்குறது? இவங்களை கேட்குறதே ஆள் கிடையாது அந்த காலகட்டங்கள்லாம். இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியோ, இந்த மாதிரியான மீடியாவோ, இந்த மாதிரியான அறிவுசார் அதிகாரிகளோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தடியடி நடக்கிறதே வந்து காவல்துறையில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் 80s 90s பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உண்ணாவிரத்தில் கூட தடியடி பண்ணிடுவாங்க, அடித்து கையை காலை உடச்சி விட்ருவாங்க. ஏன்னா கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, எல்லோரும் கோர்ட்டுக்கு போக முடியாது, கோர்ட்டை தேடி என்ன பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 காலகட்டம் அது, அந்த காலகட்டமும் அப்படி போடுற காலகட்டம். இவர்கள் உள்ளே போயிடுறாங்க, ஆட்சியும் அப்படி ஆச்சு. நம்ம புரட்சி தலைவி தெய்வத்தாய் ஆட்சி நடக்குது, தெய்வத்தாய் முதல் முறை ஆட்சிக்கு வராங்க. ஒரு ராகுல் ராஜீவ்காந்தி இறந்ததுக்கப்புறம் 91 அந்த தெய்வத்தாய் அப்போ தான் தெய்வமாக மாறுற டைமு. 91 வராங்க, 96 வரைக்கும் இருக்குது. அவங்க வந்து இந்த நாட்டில் என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. அதாவது காவல்துறைக்கு கட்டுக்கடங்காத அதிகாரம், ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய துறைக்கு பூராமே அதிகாரம். அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு இந்த அம்மா பார்க்க மாட்டாங்க. இந்த அம்மாக்கு என்ன நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் நடந்துட்டு அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சம்பவம் தான் உள்ளே போனோன்னே இவங்களுக்கு கேட்குற கிராமம், சிட்டியில் எவனா அடித்தா கூட ஏதாவது அடுத்தடுத்து அதிகாரியில் போய் பாபா சேரட்டரியில் போய் கம்ப்ளைண்ட் போய் எதையோ ஒன்று பண்ணுவான். அது கருங்கிராமம், அவன் அந்த ஊரை விட்டே வெளில வந்ததில்ல, அந்த வாச்சாத்தியை விட்டே அந்த அந்த மாவட்ட தலைநகரத்துக்கு வந்த தருமபுரிக்கு வர்றதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது படிப்பறிவு இல்லாதவன், ஆதிவாசி, அங்கேயே பிறந்து வளர்ந்தவன், அவனுக்கு இந்த காட்டை விட்டால் எதுவுமே தெரியாது. அந்த குடிசையும் அந்த ஓட்டு வீடும் அந்த காடும் தான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு உணவே அதுதான், அவன் வெளி உலகத்தை பார்த்துறாதவன், நல்ல துணிமணி போடாதவன், வெளி டவுன் இதில் போட்டு பைக்லேயும் கார்லேயும் சுற்றாதவன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. 3 வேளை சாப்பாடு அதுக்கு எதாவது கிடச்சதுன்னா அவன் அவனுக்கு என்ன தெரியுமோ அதை வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கவனை போய் அடித்து சின்ன பின்னமாக்கி துரத்துறாங்க. துரத்துறதில் அந்த ஆம்பளைங்க பூரா தெரித்து காட்டுக்குள்ளே ஓடிடுறான். ஏன்னா பொம்பளைங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உள்ளே ஓடிடுறாங்க. எல்லாம் நூற்றுக்கணக்கானவர்கள் காட்டுக்குள்ளே போய் 1 மாதம் கழித்து தான் வரான். உள்ளே ஓடினதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பொம்பளைங்களை பூரா பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. பிடிச்சிட்டு வந்து அங்கே ஒரு ஆலமரத்து, பெரிய ஆலமரம் வாச்சாத்தியில், அந்த ஊர் மந்த மாதிரி, எல்லோரும் இந்த ஊரில்லாம் மந்தன்னு ஒரு மரம் இருக்கும், அதுக்கே ஒரு கல் சிமெண்ட் மாதிரி போட்டு வச்சு அங்கேயே உட்காந்துருப்பாங்க வயசானாலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மரத்து கீழே கொண்டு வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. 40 வயசுக்கு மேலே, 20 வயசு கீழே பெண்கள், 20 வயசு கீழே உள்ள பெண்கள்னு பிரிக்கிறான். இந்த மாதிரிலாம் தரம் பிரித்து என்ன பண்ணுறான்னா, அந்த 20 வயது கீழே 13 வயசு 14 வயசுலேருந்து 20 வயசு பெண்களை பூரா அப்படியே வந்து ஒரு 18 பெண்களை வந்து தனியாக பிரித்து கூப்பிட்டு போயிடுறான், ரைட்டா. இதில் வந்து போன 250 பேரும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருப்பாங்கன்னா இல்லை, 250 பேரும் இவர்களை காட்டு மிராண்டித்தனமாக அடிச்சிருப்பாங்கன்னா அதுவும் இருக்காது. ஏன்னா என்னென்னா, காவல்துறை வந்து கட்ட விழுத்துல அதில் ஒரு 5% அடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 95-100 பேர் போயிருந்தானா 95 பேர் அடிச்சிருப்பான், அதில் ஒரு 10-15 பேர் கொடூரமாக அடிச்சிருப்பான், ஒரு 20 பேர் வந்து ஒவ்வொருத்தன் தன்மையை அவனுடைய மனநிலையை பொறுத்து தானே. ஸோ இதில் வந்து எல்லா 100% குற்றவாளிகள்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி அரசு தரப்புலேருந்து போன தாசில்தார்கள் அவர்களும் 100% குற்றவாளின்னு சொல்லி போலீஸ் கூப்பிட்டு ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. கலெக்டர் சொல்கிறார், அது என்னென்ன அந்த ஊரில் போய் பாருங்க அப்படின்னோடனே இவங்கெல்லாம் வராங்க. அந்த ஊர் தலையறி இளையறையெல்லாம் அவங்க ஆளை காட்டணும், ஊரை காட்டணும்ல, அவர்களெல்லாம் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாரையும் சொல்லிட முடியாது. அதே மாதிரி ஃபாரஸ்ட்லேருந்து வந்த ஆட்கள் எல்லாமே, அதிகாரிகள் எல்லாருமே இந்த மாதிரியா ஐஎஃப்எஸ் அதிகாரிகள்லாம் வந்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஈடுபடாமல் தடுத்திருக்க வேண்டும், அவர்களை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும், சட்டப்படி அவர்கள் நடந்திருக்க வேண்டும். இது எல்லாமே குற்றம், இந்த குற்றத்தை பூரா அந்த அதிகாரிகள் செய்திருக்காங்க.
மாற்றுக்க இந்த கலெக்டர் மேலேயும் இன்றைக்கி நீதிபதி அவர்கள் வந்து எஸ்பி மேலேயும் அந்த எஸ்பியாக இருந்தவர் தான் டிஜிபியாக இருந்து இறந்து போயிட்டார். சரியா? அவர் மீதும் டிஜிபியாக இருந்து இருக்கார், ரிட்டையர்ட் ஆகிட்டார், அவர் இருக்கார். பலர் இறந்து விட்டார்கள், 56 பேர் இறந்துட்டாங்க. இதில் யார் எல்லாரும் போய் அந்த அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான். அதை யார் யாரெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் நேற்று மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். யோசிச்சு தான் சொல்லுவீங்க. முந்தாள் நாள் மத்தியானம் நைட்டு என்ன சாப்பிட்டீங்க சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி இவரை பார்த்துருக்கீங்கன்னா எப்படி அடையாளம் காட்ட முடியும்? இதெல்லாம் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டைகளாக நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த பெண்களை கூப்பிட்டு அவர்களை வந்து அடையாளம் பார்த்துக்கிட்டா இருப்பாங்க. ஒரு சம்பவம் நடக்குது, அடிக்கிறாங்க, இப்போ அதிகாரி வர்றான், எவனும் வர்றான், போலீஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் இது வருது, ஃபாரஸ்ட் வருது, அடிக்கிறாங்க, கூப்பிட்டு போகிறாங்க, அடிக்கிறாங்க, இன்னொரு 10 பேர் வராங்க, என்னமோ பண்ணுறாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ உடனடியாக நாளைக்கு அடுத்த நாளோன்னா கூட ஓரளவுக்கு அடையாளம் காட்ட முடியும். சரியா? நீங்கள் முடியை மாற்றி வெட்டிட்டு வந்துடுவீங்க, தொப்பியை போட்டுட்டு இருப்பீங்க. அந்த நாள் இப்போ காவல்துறையில் இருக்கவங்களோ யூனிஃபார்ம் டியூட்டியில் இருக்கவங்களோ அவங்க காஸ்டியூமை மாற்றிட்டாங்கனாலே அவங்களை அடையாளம் தெரியாது, தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. யூனிஃபார்ம் டியூட்டியில் எதாக இருந்தாலும் காவல்துறைன்னு மட்டும் சொல்லலை, எல்லாருமே அப்படி தான். ரைட்டா? இப்போ நீங்கள் இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் வந்தீங்கன்னா எனக்கு எப்படி அடையாளம் தெரியும்? ரைட்டா? அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ இப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போனது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதில் உள்ள மகளிர் அமைப்புகள் தான் இதை உள்ளே போய் இது பண்ணி இதை கொண்டு வந்தது. வீக்லி பேப்பர்ஸ் தான் அப்போ நிறையா கொண்டு வந்தாங்க. அப்போ டிவிலாம் கிடையாது. 93-94 அப்புறம் தான் டிவி வருது. அதுவும் காலையில் ஒரு நியூஸ், சாயந்தரம் ஒரு நியூஸ் தான் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி இல்லை. அப்போ இந்த வீக்லி ஜூனியர் உடனே கிரண் போன்ற பத்திரிகைகள் வந்து இதை பற்றி தொடர்ந்து எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இயக்கமாக மாற்றப்படுது. சமூக ஆர்வலர்கள், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இதை வந்து இந்த வழக்கை கொண்டு போய் சில வழக்கறிஞர்கள் முழு நேரமாக இறங்கி இந்த வழக்கை வந்து, ஏன்னா இவர்களுக்கு வழக்கும் தெரியாது, நீதிமன்றமும் தெரியாது, ஊரும் தெரியாது. இவர்களை வழி நடத்தி கொண்டு போய் நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு அவர்களை நம்ப வைத்து இந்த வழக்கை இவ்வளோ நாள் நடத்தி முடித்தா அதில் உள்குத்து வேலை பார்த்துட்டாங்க ஆரம்பத்திலே. அதற்கப்புறம்தான் உடனே சிபிஐக்கு அது மாற்றப்பட்டது. ஏன்னா அந்த 90-96 ஜெயலலிதா ஆட்சி காலம் வந்து மிகப்பெரிய ஒரு கருப்பு பக்கம் தமிழ்நாட்டுக்கு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா 2 முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு கருப்பு பக்கம் இன்னொரு நைட்டு தண்ணியை திறந்து விட்டது, அது வேறு விஷயம். என்ன இது வந்து அது கூட பரவாயில்ல, தூங்கிட்டாங்க அந்த அதிகாரிகள் சொல்லாமல் இது பண்ணிட்டாங்க. நிறையா பேர் போனால் அந்த தெருவுக்கு வந்தான் 2015, அது கூட விட்டுருங்க. இது வந்து தெரிந்து செய்த இதை, அதை பற்றி இவர்களுக்கு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணால் அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கான்னு சொல்லி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க எவ்வளோ பெரிய குற்றம் அது. இதையெல்லாம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்தது. இவர்களோட அறிவை வச்சு ஆதிவாசிகள்கிட்ட போய் விளையாண்டா அவர்கள் ஜெயிக்க முடியுமா? ஒரு ஆதிவாசிகிட்ட நீ விளையாடலாம், ஆனால் வந்து அவன் ஒரு ஐஏஎஸ் முடித்த ஒரு ஆதிவாசிகிட்ட போய் நீ உன் வேலையை காட்டு பார்ப்போம், நீ ஆவனான்னு பார்த்துக்குவோம், அது வேறு. நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் முடித்தவர்கள் வந்து போய் பாவப்பட்ட ஆதிவாசிகள்கிட்ட போய் உங்கள் கிரிமினல் தனத்தெல்லாம் காட்டி ஆளை மாற்றி நிற்க வச்சு ஒரு 2 மாதம் கழித்து முடிய வெட்டிட்டு போய் நிற்க வைக்கிறது, இவர் இல்லை அவனு நீதிமன்றத்தில் உடைக்கிறது. பாருங்கள் மை லார்ட், போன வாரம் அந்த பையனை கையை காட்டினாங்க, இந்த வாரம் வந்து இந்த பையனை கையை காட்டுறாங்க, அப்போ இதில் உண்மைத்தன்மை இல்லை. அப்போ வந்து கற்பழிக்கப்பட்டது உண்மைதானா? அது உண்மைதான், அது யாருன்னு தெரியும். இப்படிலாம் பண்ணி நம்ம என்ன சிரிக்கிறது தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரிலாம் ஏமாற்றுவாங்க, ஏமாற்றி அந்த கேஸை உடச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. நல்ல வேலை சிபிஐ என்கொயரி போனதுனால அது வந்து அது நீதிமன்றத்தில் வந்து அது இவ்வளோ நாள் இழுத்தடிச்சு 2011 அப்பீலுக்கு வந்து இப்போ வந்திருக்கு தீர்ப்பு. 30 வருடங்கள் கழித்து அன்றைக்கு 14 வயது இருந்தவர்கள் இன்றைக்கி எவ்வளோ 45 வயசு பேரம்பேத்தியெலாம் எடுத்திருக்காங்க. சிலர் இறந்தும் போயிருக்கிறாங்க, இறந்தும் போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு 56 பேர், இதை கேஸில் இருக்கவங்க அன்றைக்கி போனவங்களாம் 56 பேர் இறந்துட்டாங்க. இதில் மீதி எவன் கொடுறன், எவன் இந்த வேலையை செஞ்சான்றது ஒட்டுமொத்தம் பழியும் இவங்களுக்கு மேலே தான் வரும். அப்போ இவர்கள் வந்து சொல்லியிருக்கணும், அதை இவர்கள் காட்டி கொடுக்கவில்லை அரசு அதிகாரிகள். நான் இந்த போலீஸ்காரன் தான் பண்ணான், அந்த கொடூரத்தை இந்த ஃபாரஸ்ட்காரன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவர்கள் மட்டும் சிக்க வைக்க விட்டுருப்பாரு. ஆனால் இவர்கள் ஒற்றுமையாக இருக்காங்களாம், அரசுக்கு ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்க மாட்டான். அப்போ உனையும் தான் லிஸ்ட்டில் சேர்ப்பான், உனைய எப்படி நல்லவன்னு சொல்ல முடியும்? அப்போ அந்த பாலியல் குற்றத்தில் சும்மா இருந்த காவல்துறை ஆட்களையும் தான் சேர்த்து விடுவான். நல்லவனு நிறையா பேர் இருந்திருப்பான், எல்லோரும் இதை பண்ணியிருக்க மாட்டான். ஃபாரஸ்ட்லாம் எல்லோரும் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் போய் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. பட் என்ன ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் காட்டி கொடுக்காததுனால அந்த செஞ்ச ஒரு 10 பேர் 15 பேராக இருக்கலாம், அவனை வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லி இப்போ ஒட்டு மொத்தத்துக்கும் எல்லாருக்கும் கரியை பூசி உங்கள் வாழ்நாளும் உங்கள் குடும்பம் உங்களை மதிக்குமா? அப்புறம் எதுக்கு அந்த வேலை காட்டு வேலையை பார்க்குறீங்க?
அரசு செஞ்சவனை காப்பாற்றுறேன்னு சொல்லி இப்போ ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸும் மாட்டிருக்கீங்களா? ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ கலெக்டர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. அவெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி 7-8 வருஷம் ஆச்சு. டிஜிபி வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் மேலே எஸ்பி போய் இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டார். டீம் அனுப்பி என்னான்னு போய் பாருங்கன்னு இருப்பார். பார்த்து என்ன அவன் அடிச்சு கைகால உடச்சு என்னன்னு கேள்வி ஏன் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நடந்த சம்பவத்தின் மீது அந்த எஸ்பி நடவடிக்கை எடுத்திருக்கணும். உன்னை போய் ஆளை பிடிச்சிட்டு வர சொன்னால் என்ன வேலை பார்த்துருக்கீங்க? பொம்பளைங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அடித்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதில் ஒரு 10 பேரை பிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணி உள்ளே போட்டிருந்தா எஸ்பி நல்லவர். காட்டி கொடுக்காமல் இதை மறைச்சி அப்படியே பூசி மொழுகணும்னு பார்த்து இன்றைக்கி அவர் டிஜிபியாக ரிட்டையர் ஆனவருக்கு அவமானம் எப்போ வருது? 65 வயசுக்கு மேலே போய் நின்று தானே ஆகணும். ஒரு வருஷம் ஜெயில் கொடுத்தாங்க போய் தான் ஆகணும். இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகணும். அப்போ காலம் பூரா அவனுக்கு தலைவலி தானே? எதுக்கு அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க? செஞ்சவங்க சில கருப்பாடுகள் செஞ்சிச்சின்னு சொல்லுவீங்க. 300 பேர் அதை 250 பேர் அதை செய்திருக்க மாட்டார்கள். அப்போ யார் அந்த கருப்பாடுன்ட்டு அந்த 25 பேரை காட்டி கொடுங்க. நீங்கள் அவனையா நீ காப்பாற்றுறேன்னா அப்போ நீயும் கிரிமினல் தானே அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த வழக்கு முடிஞ்சிருக்கு. நீதிபதி அவர்கள் நேரில் சென்று விசாரித்து அந்த அட்மாஸ்ஃபியரை பார்த்து அந்த மக்களை சந்தித்து எல்லாம் பார்த்துட்டு இந்த தீர்ப்பை எழுதியிருக்கிறார். ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்ட அதே நாளில் தான் இன்றைக்கும் தீர்ப்பு வழங்கியிருக்காரு. அதில் குறிப்பாக அந்த மாவட்ட ஆட்சியர் எஸ்பி எஸ்பியாக இருந்தவர் அப்புறம் பிற்காலத்தில் டிஜிபியாகி ரிட்டையர் ஆகிட்டார். மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் பல செக்ரட்டரி லெவலுக்கெல்லாம் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் வாழ்நாளில் ஒரு கரும்புள்ளி தானது. என்னத்தை நீ மரத்தை காப்பாற்றி என்ன பண்ண போகிற? மனுஷனே அடித்து கொண்டுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு மரத்தை காப்பாற்றி என்ன பண்ண போகிற? சந்தன மரம் அந்த 50-100 ஒரு 1000 கிலோ சந்தன மரத்துக்காக இவங்களை பூரா அடித்து இந்த மாதிரி பண்ணி 30 வருஷமாக வழக்கு நடந்துகிட்ருக்குல்ல. அப்போ மனிதனை நீ மரத்துக்காக மனுஷனை கொண்டேன்னா மனுஷனை போட்டு இப்படிலாம் பண்ணிங்கன்னா? இன்னொன்று, இந்த 17 பேர் குற்றவாளிகள் வந்து மேல்முறையீடு செய்திருக்கிறாங்கல்ல, இவங்க யார் சார்? இல்லை, 17 குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள்னு ஒட்டு மொத்தமாகவே இந்த வழக்கில் எல்லாரையும் சேர்த்து தானே சொல்கிறாங்க. அதில் அந்த 17 குற்றவாளிகள் அப்படின்றது வந்து ஒவ்வொரு தரம் பிரித்து சொல்கிறாங்க. ஒரு ஒரு அனுமானத்தில் இருக்கிறது இவங்கன்னு காட்டினது வந்து 10 வருட தண்டனை. அதாவது இந்த எல்லாரும் நான் தான் சொன்னேன்ல, 250 அதிகாரிகளும் 250 யூனிஃபார்ம் டியூட்டி போட்டவர்களும் கெட்டவர்கள் கிடையாது, சரியா? அதில் ஒரு 20 பேர் 25 பேர் கல்பிரிட்ஸ் இருந்திருப்பான். அவன் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சுருப்பான்னா அவனை பிடித்து கொடுத்துருக்க வேண்டும்ல. இப்போ அப்போ கொஞ்சம் வந்து அடையாளம் காட்டுறப்ப இவன் தான் இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவனுக்கெல்லாம் 10 ஆண்டுகள் அப்படின்ற ஒரு பிரிவாகும். இதில் போய் நீ போன காட்டி கொடுக்கல, இதை மறைக்க பார்த்ததுக்காக 1 வருஷம் தண்டனை. பலருக்கு 1 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் அடித்து கையை உடைச்சது, இது பண்ணது, பொய் வழக்கு போட்டது. ஏன்னா இது இவர்கள் வந்து கொடூரத்தை பண்ணியிருக்கான். எப்படின்னா ஆம்பளைகளை அடித்து ஓட ஓட விட்டு கையை காலை உடச்சி ஓட விட்டுருக்கான். பெண்களை இந்த மாதிரி பண்ணியிருக்கான். 30 வயதுக்கு மேலே உள்ள பெண்கள்லாம் அடித்து துன்புறுத்தியிருக்கான். பலரை கொண்டு போய் பொய் வழக்கு 5-6 வழக்கை போட்டு நீண்ட கால சிறையில் இருந்திருக்காங்க. இவன் அதிகாரத்தை பயன்படுத்தி எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை பூராமே இவங்க செஞ்சுருக்காங்க. அப்போ இதை பார்த்து கொண்டிருந்த எவனுமே நல்லவன் சொல்ல முடியாது. அவன் வந்து பாலியல் வன்கொடுமை இதில் வந்து ஈடுபடாமல் என்ன இருந்திருக்கலாம், அடிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை செய்தவரை காட்டி கொடுக்காமல் இருப்பவனும் துரோகி தான், சரியா? ஸோ இப்போ அவனுக்கும் அது அந்த இது அவன் எந்த பதவியில் இருந்தால் அதை அனுபவித்தாவன். ஏன்னா இவங்க செஞ்சது வந்து காட்டு மராண்டித்தனமான வேலை. என்னத்தை கட்டையை காப்பாற்றி நீ என்ன பிடுங்க போகிறேன்னு தெரில, என்ன பண்ண போகிறீங்க? அதுக்காக ஒரு ஊரே அழிச்சிடுவீங்களா நீங்கள்? ஒரு 100 சந்தன மரத்தை வெட்டி வச்சுருக்கானு, அதுக்கு முன்னாடி எவனும் சந்தன மரத்தை வெட்டவே இல்லையா? அதற்கு பின்னாடி எவனும் சந்தன மரத்தை வெட்டவே இல்லையா? எவனை எத்தனை பேர் நீ அடிச்சிட்டீங்க? அப்போ வலுவாக இருந்தால் வீரப்பண்டை போய் எதாவது இப்போ உங்கள் இதை காட்டுங்க, பாச்சா பழிச்சான்னு பார்ப்போம். ஓட ஓட வரட்டினான்ல உங்களை, வெடிகுண்டு வச்சு தார் மாறாக கொண்டான்ல, இப்போ காட்டுங்க வீரப்பண்டை. ஏன் காட்ட முடியல உங்களால்? அப்போ அப்பாவிகள் கையில் ஆயுதம் இல்லாதவனா நீ இப்படி பண்ணனா உன் மீது நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். அதுக்கப்புறம் தான் சந்தன வீரப்பனே மேலே வர்றாப்புல. மேலே வந்து 20 வருஷம் இவங்களால் நெருங்கவே முடியல, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக முடியல. எத்தனை பேரை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு கும்பு கும்பு கும்பி 1 மாதம் கழித்து அனுப்பி விட்டாப்புல. நம்ம ராம்போ கோபாலகிருஷ்ணனுக்கு வச்ச குண்டில் செதஞ்சு செத்து போயிட்டீங்களே, எப்படி செய்ய? அப்போ ஆயுதம் இருந்தால் பயப்படுவீங்க, உள்ளே போக மாட்டீங்க. ஆயுதம் இல்லைன்னா அதே சந்தன மரத்துக்காக ஆளை போட்டு அடித்து கற்பழித்து இதை பண்ணி அதை பண்ணி எல்லா வேலையும் காட்டுவீங்களான்ற ஒரு கேள்வி வருதுல்ல. நல்ல வேலை அந்த காலங்கள்லாம் மாறிடுச்சு. அந்த ரொம்ப ஒரு மோசமான இரு தரப்புலையும் சொல்கிறேன், வெட்டி கடத்துபவர்களும் அழிஞ்சு போயிட்டான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, அந்த கதையும் முடிஞ்சு. இந்த மாதிரி கொடூரன்கள் அதிகாரிகளாக இருந்த காலமும் இப்போ வந்து அந்த மாதிரியான அதிகாரத்தில் எல்லாத்தையும் செய்து விட முடியுன்ற நிலையும் மாறிடு.
ஸோ அதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே நேரத்தில் நீ 30 வருடம் கழித்து இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிற நீதிபதிக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். ஏன்னா அந்த இதுவும் வந்து இப்போ அவர் ஒரு ஷார்ப்பாக அந்த தீர்ப்பை சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது அதுவும் பாராட்டக்கூடியது. இப்போ அதை பற்றி சொல்லும்போது 92 நடந்ததுக்கு இப்போ தான் தீர்ப்பு வந்து முடியுது அப்படின்னா இப்போ இவ்வளோ பெரிய வேர்டிக்ட் வந்து டிலே ஆகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? காரணம் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் தான். எந்த ஓட்டையில் போகுந்தால் எதை பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கேன். இப்போ நிறைய சட்டங்களில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த காலகட்டம் மாதிரியாக இதில் அரசும் ஒரு காரணம், ஜெயலலிதா அரசும் ஒரு காரணம். ஏன்னா ஜெயலலிதா எப்படின்னா என்ன தான் பண்ணாலும் அந்த காவல்துறை இந்த யூனிஃபார்ம் டியூட்டியில் இருக்காங்கல்ல இவர்களை வந்து பாதுகா என்ன செஞ்சிட்டாலும் அந்த ஜெயலலிதா 91 to 96 அப்போ உள்ள ஜெயலலிதா சொல்கிறேன், அதை பாதுகாத்ததுனாலே அவர்கள் மீது இப்போ எஃப்ஐஆர் கூட போடலன்றார் வழக்கறிஞர் அண்ணி. இவர்கள் மீது இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்குது, இவ்வளோ இருக்குது, விசாரணை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அவர்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ ஆதிவாசிகள் பெண்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பணும்னு இல்லை. ஏன்னா ஆனால் நீங்கள் ஒரு தீவிர விசாரணை நடத்தியிருக்கணும்ல, நடந்தது உண்மையாக என்னென்ன நடந்துச்சுன்னா அந்த பெண்கள் பொய் யாராவது இந்த மாதிரி சொல்லுவாங்களா வந்து இந்த பெண்ணாவது என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அப்போ ஒரு டெஸ்ட் எடுக்கணும். எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்குல்ல, டெஸ்ட் எடுக்கணும், இன்னும் நடந்திருக்கா அப்படின்னு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்கள்ல, அப்போ நடந்திருந்ததுன்னா நடவடிக்கை எடுத்துருக்கலாம். அதுக்கு வந்து பெரிய சொதப்பல் பண்ணது ஜெயலலிதா. ஜெயலலிதா ஆட்சியில் இருந்ததுக்கு காரணம் அந்த ஆரம்பமே இழுக்குது அப்படிங்கும்போது தான் இது வந்து வீக் ஆகுது அப்படின்றதுக்கு அப்புறம் தான் சிபிஎம் வந்து உள்ளே போகுது. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்த விவகாரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது. அவர்கள் தான் போய் அலைஞ்சி மலைக்கு போய் வந்து கேஸை நடத்தி இது பண்ணி இன்றைக்கி இந்த 30 வருஷம் கழிச்சினாலும் இந்த ஒரு நீதி கிடைத்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து அவர்கள் ஒரு முக்கிய காரணமாக நம்ம பார்க்கலாம். அவர்கள் இடைவிடாமல் இந்த பணியை செஞ்சாங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து அவர்கள் வந்து பெரிய பணியை செய்திருக்கிறாங்க. இப்போ வழக்கறிஞர் காந்திகுமார் சொன்னபடி பார்த்தா இவங்க அப்பீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணால் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, பெயில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லை அது அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்லுவாங்க இந்த வழக்கோட தன்மை எப்படி பார்ப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. அது நீதிபதியோட தீர்ப்பு அந்த நீதிபதியை பொறுத்தோ அந்த நீதிமன்றத்தை பொறுத்தோ அந்த வழக்கு விசாரணையை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அவர்களுக்கு என்னென்னா அப்பீல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இவ்வளவு நாள் இந்த மன உளைச்சலில் இருக்காங்கள்ல இது தான் பெரிய தண்டனை. நீங்கள் வந்து சொல்கிறீங்களா 30 வருடங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 30 வருடங்கிறது வந்து 10 வருட சிறை தண்டனையை விட பெருசு. இதுதான் இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து நம்ம ஓட்டைன்னு ஒரு பக்கம் நினைக்கிறோம் இல்லையா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இழுத்துக்கிட்டே ஒரு வழக்கை போகிறதுக்கு பல வழக்குகளில் காரணம் என்னன்னா நீங்கள் மன உளைச்சல்லே செத்து போயிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாய்தா வரும்போதெல்லாம் வீட்டில் பிரச்சனை வரும், பிரச்சனை வரும், உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வரும், தலைவலி வரும், நீங்கள் சொந்தம் எதையும் பண்ண முடியாது. இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு தீர்ப்பு இதுனால் முடிஞ்சு போயிடும். இப்போ வந்து ஒரு 6 மாதம் கழித்து ஒரு எஸ்பியாக இருக்கக்கூடியவர் ஒருத்தர் வந்து வந்து இப்போ பேப்பரில் போடுவான் கற்பழிப்பு வழக்கு, 18 பெண்களை கற்பழிப்பு வழக்கில் இவர் போகிறாரு ஜெயில் இன்று விசாரணைன்னு போடும்போது அவன் மனைவிமாருக்கோ சொந்தக்காரனுக்கோ எப்படி இருக்கு, எப்படி இவரை மதிப்பாங்க? அரசு பதவியில் அவர் இருக்கலாம், இருந்தாலும் அதுவே அவருக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்கும். வீட்டில் அன்னைக்கு மனைவி சொல்லுவாங்க, உனைய பற்றி தெரியாது எனக்கு, ஏதோ பேச வந்துட்டேன், நீ செஞ்ச இதுக்கெல்லாம் பாரு, இன்னும் கோர்ட்டு கலந்து இதெல்லாம் வருமா வராதா? ஒரு குடும்பம்னா வரும், அவங்க குடும்பத்தில் சொந்தக்காரனே சொல்லுவான், இதை மதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் எஸ்பியாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிஐஜியாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும், ஆமாம் அந்த ஆளை பற்றி தெரியாதா, அங்கே போ பண்ணவன் தான் ஆமாம், கொடூரமான ஆள், இவர் பண்ணியிருக்கவே மாட்டார், இவர் போயிருக்கவே மாட்டார் அங்கே, இவர் அதிகாரியாக தான் இருந்திருப்பார். ஆனால் இவருக்கு பிடிக்காதவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மன உளைச்சலை கொடுத்துட்டே இருக்கும் இந்த சமூகம். தெரியுமா அவர் வாச்சாதி அதில் எஸ்பி இவர் தான், அவர் மேலே தான் கேஸ் நடக்குது அப்படின்வாங்க. இது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்போ வாழ்நாள் முழுவதும் இது டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னா அன்றைக்கோட பஞ்சாயத்து முடிஞ்சு எல்லாம் மறந்துடுவாங்க. இதை இது இத்தனை வருஷம் உயிரோடு வச்சுருக்காங்க பாருங்கள், வைக்கும்போது இந்த 30 வருடமும் அவர்களுக்கு மன உளைச்சல் தான். அதை மறந்து இருக்கும்போது கூட அதை வந்து பேப்பர் ஞாபகப்படுத்தும், நியூஸை போடுவாங்க, இதாக வருவாங்க, கோர்ட்டுக்கு போகிறப்ப அது ஞாபகம் வரும், அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து வரும் வீட்டில், குடும்பத்தில் வரும், அதில் வரும், இதில் வரும். ஒரு பொண்ணு எடுக்கிறவன், அவர் வீட்டில் ஒரு பெண் இருந்தாரோ இல்லை பையன் இருந்தாரோ பொண்ணை கொடுக்குறதுக்கோ எடுக்கிறதுக்கோ பயப்படுவாங்கல்ல. வெளியில் சொல்லலைன்னா கூட வேணாம் வேணாங்க அங்கே இருக்காது அப்படின்ற மாதிரி அவர். இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு மன உளைச்சலே உள்ளே கொடுத்துட்டே இருக்கும். வெளியில் வேணால் வடிவேல் மாதிரி கெத்தாக இருக்கலாம், பேஸ்மெண்ட் வீக்காக போயிடும், பில்டிங் ஸ்ட்ராங்காகவே காட்டிக்கலாம் நம்ம, ஆனால் பேஸ்மெண்ட் இந்த வழக்கினால் வீக்காக இந்த 30 வருஷம் அவர்கள் அனுபவித்த செஞ்சவன் செய்யாதவர்கள் கூட போனவர்கள் போனாதவன் சும்மா வேடிக்கை பார்த்த காவல்துறை அதிகாரிகளாக இருப்பாங்க. ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்லாம் போய் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, காவல்துறையில் எல்லோரும் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க.
இப்போ அதே மாதிரி நீங்கள் ஃபாரஸ்ட்டில் எல்லாம் பண்ணி இந்த 18 பேர் சொல்கிறாங்க இல்லையா, 18 பேர் 19 பேர் தான் இந்த மாதிரி கொடூரமான ஒருத்தன் சைக்கோவாக இருப்பான். இந்த மாதிரி பெண்களை இது கொடூரப்படுறது சைக்கோவாக இருப்பான். சில பேர் அடிக்கணும் அப்படின்ற சைக்கோவாக இருப்பான். இந்த சைக்கோக்களை தாண்டி உள்ள மனிதர்களுக்கும் இது மன உளைச்சல் தான். இந்த 30 வருடமாக அமைதியாக இருந்தவர்களும் நல்லவர்களும் அன்றைக்கி இருந்திருப்பாங்க காவல்துறை எல்லாத்துலேயும். எல்லாருக்குமே அந்த மன உளைச்சல் இருக்கும். அவங்க வீட்டில் நீங்கள் நல்லவனா கெட்டவனான்னு எப்படி நம்புவாங்க? ஒரு உண்மையிலே ஒரு நல்ல மனிதர், அவர் எதுவுமே பண்ணலை, ஆனால் இந்த வழக்கில் இருக்கார். அவர் மனைவி எப்படி பார்ப்பாங்க, அவர் இல்லை அவங்க அம்மா எப்படி பார்ப்பாங்க, அப்பா எப்படி பார்ப்பாங்க? அப்போ இவ்வளோ அமைதியாக இருந்துட்டு அங்கே போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்கல்ல. இருக்குமோ? புரியுதா அவங்களுக்கு? இப்படி ஒரு மன உளைச்சல் அந்த மனுஷனுக்கு வரும்போது அவன் வந்து 30 வருஷமாக அவன் அதை அனுபவிச்சுட்டு தான் இருப்பான். போன பாவத்துக்கு அவன் இதை அனுபவித்தே ஆயிடும். இன்னொரு பக்கம் பெண்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்கிறதும் சரி, அதே நேரத்தில் கொடுமைப்படுத்திருக்கிறதும் சரி, அதே பக்கத்தில் வந்து ஆண்களையும் வந்து பயங்கரமாக அடித்து காயப்படுத்திருக்கிறாங்கல்ல. ஆமாம், இவங்களுக்கான தீர்ப்பு ஏதாவது வந்து அவர்களுக்கு என்ன பண்ண, அடித்து கையை காலம் உடச்சிட்டாங்க, எல்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க, அவள் மீது வழக்கை போட்டாங்க. அதில் வந்து பாதிக்கு இப்போ கிட்டத்தட்ட இப்போ காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டா கூட ஒரு அதில் ஒரு 30-40% பேர் தான் இந்த இதில் ஈடுபட்டவர்கள். எது சந்தன கடத்தலில் ஈடுபட்டாலும் அது சட்டத்துக்கு புறம்பான செயல் அப்படின்றது ஒரு பக்கம். இருந்தாலும் அவர்களோட வாழ்வியல் முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை கொண்டு வரணுமே தவிர, திடீர்னு தூக்கி கொண்டு வந்து இப்போ ஒரு வீடு மாறினா கூட ஒரு 3 நாளைக்கு தூக்கம் வராது. புது வீடு புது இதுன்னு மனிதர்களுடைய இயல்பு அதுதான். ஸோ அந்த மாதிரியான சூழலில் வந்து அதை சைக்காலஜிக்கலாக அணுகாமல் இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமாக அந்த காலத்தில் அணுகினது இன்றைக்கு வரைக்கும் இவர்களுக்கு குத்துதே கிடையாதுன்னு உட்கார்ந்துருக்கோம். சார், உங்களுடைய நேரத்துக்கும் பதில்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.